அந்த கருத்து பேச்சு எப்போ செய்யறது எப்படி செய்யறதுங்கிறது தெரிஞ்சு அந்த அளவுக்குதான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நேர்மையாக அது லௌகீக வாழ்க்கையிலே சரி ஆன்மீக வாழ்க்கையிலே சரி ஒரு சிக்கல் இருக்கு, சிக்கலே இல்லை. ஒரு மேன்மையான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு முடிவு எடுக்கிறவங்க தீர்க்கமான முடிவு, அந்த தீர்க்கமான முடிவு வரணும்னா ஜீவகாந்தத்தினுடைய தெளிவு அபரிவிதமாக இல்லாமல் முடியும். ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட திணியப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கும், மனதினுடைய தெளிவும் இருக்கும். அடிப்படையா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்னன்னா பிறரோட ஒப்பிடக்கூடிய ஒரு நிலை. யார் வந்து எடுத்து இன்னொரு ஆளோட தன்னை ஒப்பிட்டே பார்த்துட்டு ஜார்ஜ் புஷ் இருக்கிறாரு, அவரை கிளின்டனோட ஒப்பிடும். யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒப்பிடக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. ஒப்பிடக்கூடிய மனநிலை இருக்கிறது வரைக்கும் மனசுல சஞ்சலங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். முழுமையா நம்முடைய செயல்பாடுகள் செய்ய முடியாது. முழுமையா வந்துச்சுன்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் நாம பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிவுகளை கொண்டுதான் இங்க வந்திருக்கிறோம். நம்முடைய பதிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டிருக்க. இந்த பதிவுகளை தீர்க்காத வரைக்கும், பதிவுகளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் இந்த பதிவுகளே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறோம். மனம் ஆண்டால் இனமாலும் இன்மையும் ஆளும், மனம் தன்னை ஆண்டால் குணமாளும் என்று கூறுவார். மனம் தன்னை ஆள வேண்டுமானால் மனம் என்பது ஒரு காந்தம். இந்த காந்தம் பதிவுக்கு தகுந்தார்போல் தன்னுடைய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குடம் இருக்கிறது, குடத்தில் நீர் இருக்கிறது என்று கொள்வோம். ஒரு முக்கால் குடம் நீர் இருந்தால் அந்த குடத்தை நீங்கள் இடுப்பில் வைத்துக் கொண்டு வெளியே சென்றோமேயானால் குடம் ததும்பும், தண்ணீர் கொட்டும். யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய நடை கூட பாதிக்கும். குடம் நிரம்பி விட்டதென்றால் குறை குணம் எடை குறைவாக இருக்கும், நிறை குணம் எடை அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் குடத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை, நடையில் ஒரு நேர்த்தியை பார்க்க முடியும்.
அதே போன்றுதான் மனமும். காந்தம் திணிவு குறைவாக இருந்தால் அத்தனை தேவையற்ற அத்தனையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். காரணம் இருக்காது, கோபம் வரும். என்ன நிகழப்போகிறது என்ற ஒரு கற்பனையில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும். எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு வெறுப்பு இருக்கும். யாரை பார்த்தாலும் முகத்தை சுழித்துக் கொண்டே இருக்கும். முகம் புன்னகைக்கு பதிலாக எப்பொழுதுமே இறுகி குறுகிய வாழ்க்கை. ஒவ்வொருவரோடும் ஒரு நெருடலையே ஏற்படுத்திக் கொண்டிருக்குமே அன்றி நிறைவை ஏற்படுத்த. நிறைவு வேண்டுமென்றால் மனதிற்கு காந்தம் வேண்டும், காந்த திணிவு வேண்டும். அந்த காந்த திணிவு திணிவு ஏற ஏற உயிரில் காந்தம் திணிகிறது, உடலில் காந்தம் திணிகிறது, ஒவ்வொரு உறுப்புகளிலும் காந்தம் திணிகிறது. காந்த திணிவு அதிகரிக்க 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 முதலில் முகம் வசியமாக தொடங்கும். முகத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் வசீகரிக்கப்படுவார்கள். காந்தம் அபரிவிதமாக அதிகரிக்கின்ற பொழுது அது வெளியேறக்கூடிய இடம் முகத்தில் வெளியேறும், கண்களிலிருந்து வெளியேறும், கையிலிருந்து வெளியேறும், உதட்டிலிருந்து வெளியேறும். அப்படி வெளியேறுகின்ற பொழுது திணிவு பெற்ற காந்தம் வெளியேறும் பொழுது ஒரு அமைதியையும் சாந்தத்தையும் கொண்டே வெளியேறி கொண்டிருக்கும். அப்போ முகத்திலும் ஒரு சாந்தம் இருக்கும். எங்கு சாந்தம் இருக்கிறதோ அங்கு ஈர்ப்பு ஏற்படத் தொடங்கும். ஈர்ப்பு என்பது இறைமை, அது கிராவிட்டி என்று சொல்வோம். அந்த இறைமை திணிய 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 முதலில் முகத்தில் ஈர்ப்பு ஏற்படத் தொடங்கும். இன்னும் காந்தம் அதிகரிக்க 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 இந்த உடல் பிரபஞ்ச பேரிய சக்கரத்தில் ஒரு அங்கம். நாம் நம்முடைய உடலை ஒரு எல்லை கட்டி இருப்பதால் அதற்கென்று ஒரு எல்லையை வகுத்து கொண்டும் மனதையும் அந்த எல்லையோடு நிறுத்தி கொண்டிருக்கிறோம். ஐந்து ஞான இந்திரியங்களோடும் ஐந்து கர்ம இந்திரியங்களோடும். ஆனால் இந்த உடல் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மனம் என்பதோ நம் வரைக்கும் இருக்கிறது என்று நம்முள்ளேயே எல்லையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் மனதுக்கு கூட. ஆனால் மனம் நம்முடையதல்ல. மனம் இந்த பிரபஞ்சத்தோடு எப்பொழுதுமே கரைந்து கொண்டேதான் இருக்கிறது. பிரபஞ்சத்திலிருந்தோ இயற்கையிலிருந்தோ மனதை வேறுபடுத்த முடியாது. உயிர் என்பது இறைவனின் முதல் காட்சி. இறைவன் வெளிப்பட்ட காட்சியே நம்முடைய உயிர்தான். ஆகவேதான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் தெய்வா மனுஷ ரூபாயனா என்று கூறுகிறது. தெய்வா மனுஷ ரூபாயனா, தெய்வம் மனிதனுடைய ரூபத்தில் முழுமை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறு. மற்ற இயக்கங்கள் இருக்கலாம், வேறு எந்த இயக்கமும் ஒரு முழுமையான இயக்கம் இல்லை. குறை குடம் ஒரு முழுமையான குடம் மனிதனுடைய குடம். ஆகவேதான் தெய்வா மனுஷ ரூபாயனா என்று கூறுகிறது. வேதங்களும் கூறுகின்றன, உபனிஷத்தும் கூறுகிறது, பைபிள் கூறுகிறது. தெய்வன் மனிதன் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். தேவன் மனிதனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று பைபிளும் கூறுகிறது. இந்த உயிர் இறைவனின் முதல்
தாய் முதல் வெளிப்பாடு. ஆக எதையும் நாம் பார்த்தோமேனால் நம்முடைய மனம் என்ற ஒரு மேன்மை பொருந்திய ஒரு புதினம் என்று கூறுவார்கள், ஒரு பொக்கிஷம் என்று கூறுவார். மனம் ஒரு பொக்கிஷம், எ ட்ரெஷர், எ வேல்யூபிள் ட்ரெஷர், ஒரு புதினம். இந்த பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு நம்மை எல்லை கட்டி பார்க்கிறோம், இந்த உயிரின் வெளிப்பாடை குழந்தைகளை பார்க்கிறோம், மனதின் வெளிப்பாட்டை நம்முடைய உணர்ச்சிகளிலும் நம்முடைய மகிழ்ச்சியிலும் நம்முடைய துக்கத்திலும் தான் பார்க்கிறோம். மனதின் முழு வெளிப்பாட்டை நாம் பார்க்கவில்லை. அது வியாபகம் என்று கூறுவார். The whole existence of the mind. மனதினுடைய முழு வியாபகம், உயிரின் முழு வியாபகம், உடலின் முழு வியாபகம் கூட நாம் இன்னும் பார்க்கிறோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எடுக்கப்பட்டதுதான் இந்த பிறவி. அதற்கு அடிப்படை தேவை உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் அடிப்படையாக பாலமாக அமைந்திருப்பதே இந்த காந்தம். ஒரு தனி மனிதனுக்கும் இந்த இயற்கைக்கும் பாலத்தை இணைத்துக் கொண்டிருப்பதும் இந்த காந்தம். நம்முடைய மனதுக்கும் மனதின் மறுமுனையாக இருக்கும் இறைவனுக்கும். The other end of the mind is God, the consciousness என்று கூறுவார். மனதினுடைய மறுமுனை ஒரு நீளமான ஒரு கம்பி. இங்கிருந்து ஜபலி அபுதாபி வரைக்கும் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளும். இந்த கம்பியை லேசாக அசைத்தால் எங்கு வரை அந்த அசைவு இருக்கும் நீங்கள் நினைத்துப்பாருங்க. ஒரு கம்பி இங்கிருந்து அபுதாபி வரைக்கும் போட்டிருக்கிறார்கள். லேசாக சுத்தியல் வைத்து அடித்துடன் அபுதாபியில் இருக்கக்கூடிய கம்பியில் காது வைத்து கேட்டால் உடனே கேட்கும். அதே போன்றுதான் புறமனம். இது ஒரு முனை துபாய், மறுமுனை அப்படி அபுதாபி. புறமனம் என்பது நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமே அந்த இடம். மறுமுனை என்பது இந்த உணர்வுக்கெல்லாம் ஆதாரமாகவும் அனைத்தையும் அறிந்து கொண்டு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உருப்பொருள். அதை தெய்வம் என்றும் கான்சியஸ் என்றும் கூறுவார். தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் தி அன்மைட்டி என்று நமது குருக்கிறான் கூறுவார். தி அதர் எண்ட் ஆஃப் தி மைண்ட் இஸ் தி காட். மனதினுடைய மறுமுனை இறைவன். இதற்கு பாலமாக அமைந்திருப்பதே இந்த காந்தம் தான். காந்த தெளிவில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை பெற முடியாது. காந்த தெளிவு அவசியம் என்றும் அதற்காகத்தான் இந்த காந்த பெருக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். இது இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு பயிற்சி அல்ல. ஞானிகளும் சித்தர்களும் இந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் காந்த பிரிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று எத்தனித்தார். கண்ணாடி பயிற்சி என்பது கண்ணாடியில் இருந்து தொடங்கும். இளம் காலை நேரத்தில் தன்னுடைய முகத்தை அலம்புவதற்காக சென்ற ஒரு ரிஷி. சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறது. சூரியனின் எதிர்புறத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியனை வணங்க வேண்டும். சூரிய காந்த சக்தியை தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அமர்ந்து கொண்டு இந்த நீர்வளத்தை பார்க்கிறார். அப்படி பார்த்த பொழுது தன்னுடைய முகத்தை பார்த்தார், தன்னுடைய உடலை பார்த்தார், அதை உற்று நோக்கினார். இந்த முகத்தின் உள்ளே பல பல ரூபங்கள் தெரிய தொடங்கின. பல ரூபங்கள் தெரியப்படுங்க. அப்படி தொடங்கப்பட்டதுதான் இந்த பெருக்க பயிற்சி. இது இன்று நேற்று வந்ததல்ல. முற்காலத்திலிருந்தே ரிஷிகள் மூலமாக குரு சிஷ்ய பரம்பரை, கர்ம பரம்பரை என்று கூறுவார்.
அந்த கர்ண பரம்பரையாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி. இதை செய்ய 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 காந்த சக்தி நம்மிடம் அபரிவிதமாக பெருகப்படும். முகவசியம் வரும், ஜகவசியம் வரும். இந்த பிரபஞ்சமே வசமாக, இந்த பூமி வசமாக, மக்கள் வசமாக, நம்முடைய மனம் நம் வயப்படும். அதுதான் முக்கியம். எப்பொழுது நம்முடைய மனம் நம் வயப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் வாழவே தொடங்குகிறோம். நம்முடைய லிவிங் வாழ்க்கை என்பது இப்பொழுது மனம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மனம் ஆளுமை மாறி மனதை ஆளக்கூடிய நிலை அறிவு ஆண்டால் மனம் நம் வயப்பட்டு, மனம் நம் வயப்பட்டால் எப்படி கண்ணன் தேரை ஓட்டினானோ அதே போன்றுதான் இந்த தேரை நாம் ஓட்ட முடியும். இந்த உடலையும் இந்த வாழ்க்கையையும் நாம் ஓட்ட முடியும். அப்படி ஓட்டத் தொடங்கினோமே ஆனால் இல்லறத்தில் முழுமை பெற்று வாழ்கிறோமே, உலகியல் வாழ்க்கையில் முழுமை பெற்று வாழ்கிறோமே. உலகியல் வாழ்க்கை வேறு, ஆன்மீக வாழ்க்கை வேறல்ல. அன்றாட வாழ்க்கையோடு ஆன்மீகம் பின்னப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு க்ஷணத்திலும் அற உணர்வும் வேண்டும், இறை உணர்வும் வேண்டும். அற வாழ்க்கையோடு பின்னப்பட்டிருப்பது தான் இறை வாழ்க்கை. அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று கூறுவது இதற்கு இதை வைத்துக் கொண்டுதான். இல்வாழ்க்கை எனப்பட்டது அறமல்ல, அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இறையோடு இணைந்த அறம்தான் ஒரு வாழ்க்கையாக மாறத் தொடங்கும். அப்படி வாழும் பொழுதுதான் வாழ்வின் அர்த்தமே நமக்கு புரிய தொடங்கும். வாழ்வின் அர்த்தம் புரிய 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 சோர்ந்திருந்ததே மனம், அது இல்லை. இறுகி குறுகி இருந்ததே முகம், அதுவும் இல்லை. எதையோ கற்பனை செய்து வருந்திக் கொண்டிருந்தோமே, அதுவும் இல்லை. பிறர் குறையை பார்த்து கோபம் கொண்டோமே, அதுவும் இல்லை. இங்கு ஒப்பிடக்கூடிய மனம் சென்றுவிடும். நான் ஒரு முழுமையான மனிதன் என்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டுள்ளது. எப்பொழுது நம்மை ஒரு முழுமையான மனிதனாக நாமே ஏற்றுக்கொண்டோமோ, இந்த உலகம் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. And you have to accept you first. And you have to dedicate you first. நீங்கள் முதலில் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னின் முழு பரிமாணம் எனக்கே அறிய முடியும். என்னின் முழு தாத்பரியம் எனக்கே அறிய முடியும். என்னின் முழுமையை நானே அறிந்து கொள்ள முடியும். வேறு யாரும் அறிய முடியாது. எப்பொழுது நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். திசுமந்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வேறு, அவர்களுக்கு மனதில் ஒரு முழுமை வராத வரைக்கும் ஒரு முழுமை தெரிய குறைகூடும். இந்த இயற்கை இருக்கிறதே அது நிறைகுடம். நிறைகுடத்தால் மட்டுமே நிறைகுடத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். பாம்பின் கால் பாம்பு மட்டுமே அறியும், வேறு எதுவும் அறிய முடியாது. பறவைகளின் காலடிகள் பறவைகள் மட்டுமே அறியும், வேறு யாரும் அறிய முடியாது. இந்த நீங்கள் பார்க்கலாம், பல ஊர்களில் இருந்து பறவை நம்முடைய தமிழகத்துக்கு வருகின்றது. எங்கிருந்தெல்லாமோ வரும், ஒரு மாதம் பயணித்து வரும், மீண்டும் 6 மாதங்கள் இங்கே வாழும், சென்றுவிடும். எந்த பாதையில் சென்றதோ அதே பாதையில் திருப்பி செல்லும். சேம் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், மாறுவதில்லை. பறவைகளின் காலநிலைகள் பறவைகளுக்கு தெரியும், துறவிகளின் மனநிலை துறவிகளுக்கு மட்டுமே தெரியும். உண்மையில் வாழ்பவர்களுக்கு மட்டுமே உண்மையின் நிலை தெரியும். இந்த இயற்கை ஏற்றுக்கொள்ளும் இயற்கையை தான் இறைமை என்றும் தெய்வம் என்றும் கூறுகிறோம். என்பதே ஒரு முக்கிய மேன்மையான ஒரு பயிற்சி இந்த ஜீவகாந்தத்திற்கு பயிற்சி. இதை எப்படி சொல்ல போனால் நான் சொல்லிட்டே இருப்பேன். அதோட எப்போ செய்கிறதுங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். காலையில் 4 மணிக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு உள்ள, 4 மணிக்கு மேலே 6 மணிக்கு உள்ள,
நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும், மூணு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும், காலையில் எட்டு மணி வரைக்கும் இந்த பூமியின் மேற்பரப்பில் ஒரு தெய்வீக சக்தி திரண்டு இணைந்து இசைந்து இயங்கிக் கொண்டிருக்கும். இதை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் முற்காலத்தில் வந்தவர்கள். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தூய சக்தி, அதை விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது பியூர் எனர்ஜி என்றும், இன்னும் விஞ்ஞானத்தில் ஆழ்ந்தவர்கள் தூய ஆக்சிஜன் கிடைக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அது உண்மை. தூய ஆக்சிஜன் மட்டுமில்லை, தூய சக்தி, காந்த சக்தி இருக்கும். இந்த தூய காந்த சக்தியில் ஞானிகளினுடைய சிந்தனைகள், ஏன் சித்தர்களுடைய உயிர்கள் கூட, உயிர் துகள்கள் கூட இங்கு உண்டாகிக் கொண்டிருக்கும். அறிஞர்களின் சிந்தனைகளும் இந்த காந்த கலத்தில் நிரம்பி இருக்கும். காந்தம் என்பது ஒரு அலை. இந்த அலை அலை வேகத்திற்கு தகுந்தாற்போல் தன்னிடம் இருக்கக்கூடிய இருப்புகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். மா காலை வேளையில் இருக்கக்கூடிய காந்த அலைக்கும், மாலை வேளையில் இருக்கக்கூடிய காந்த அலைக்கும், இரவு 12 மணிக்கு இருக்கக்கூடிய காந்த அலைக்கும் வேறுபட்ட நிலைகள் பல்வேறு உண்டு. இந்த காலகட்டத்தில் அமைதியான காந்த அலை இருக்கும். இந்த காந்த அலையில் தூய காந்த சக்தி மட்டுமல்லாத ஞானிகளும் முழுமைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகான்களுடைய உயிர் துகள்களும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் இந்த ஜீவகாந்த பயிற்சியை செய்கிறோம் என்று சொன்னால், பிரபஞ்சத்திலிருந்து காந்தத்தை இழுக்கிறோம். காந்தத்தை மட்டுமல்ல துகள்களையும் இழுக்கிறோம், உயிர் துகள்களையும் இழுக்கிறோம். ஃப்ரீ எனர்ஜி பார்ட்டுகள், ஈத்தரல் பார்ட்டுகள், வேதம் இறை துகள் என்று கூறுகிறார்கள், அதையும் நாம் இழுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய இறைத்துகளில் இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் தூய பதிவுகள், முழுமைக்காக செல்லக்கூடிய பதிவுகளும், நல்ல தெளிந்த அறிவு பொருந்திய பதிவுகளும் அங்கு இருக்கின்றன. இது 3 மணிக்கு மேலிருந்து கீழே வர ஆரம்பித்தது. கீழே வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடங்கள் ஆகும். 3 மணிக்கு தொடங்கியது, 4 மணி ஆகிவிட்டால் இந்த பூமி மேற்பரப்பு முழுமையும் ஒரு அமைதி கண்டத்தை பார்க்க முடியும். மீண்டும் 8 மணி வரைக்கும் இருக்கும், அது 7:30 மேலே சென்றுவிடும். மற்ற தேவையற்ற ஆற்றல்கள் அத்தனையும் கீழே இறங்கப்படும். 6 மணி வரைக்கும், 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இது ஒரு பிரம்ம முகூர்த்த நாழிகை என்று கூறுவோம். இந்த ஒரு நாழிகை என்பது 2 மணியே. இந்த 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு உகந்த காலகட்டம் ஆன்மீக அபியாசத்துக்கும், தியானத்திற்கும், கண்ணாடி பயிற்சிக்கும், ஆழ்ந்த சிந்தனைகளுக்கும் இது உகந்த காலகட்டம். இந்த நேரத்தில் நாம் இந்த பயிற்சியை செய்தோமேயானால் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. நாம் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும், நாம் நம்மை உணர்ந்து கொள்வதற்கும். அப்போ எப்படி செய்கிறது? நேரம் செய்கிறது. மற்ற நேரத்தில் இதை செய்யக்கூடாது. பகலில் செய்யக்கூடாது, இரவில் செய்யக்கூடாது, சாயங்காலம்தான் நேரம் இருக்குது செய்ய வேண்டாம் பரவாயில்ல. இந்த காலகட்டம் தவறிவிட்டால் எந்த காலகட்டத்திலும் செய்யக்கூடாது. கூடி போனால் காலையில் 7 மணி வரைக்கும் வந்து வச்சிருக்கோம், 7:30 வரைக்கும் வந்து வச்சிருக்கோம். டெஃபினெட்லி நாட் ஆஃப்டர் 7:30 செய்ய வேண்டாம். இரவு கண்டிப்பாக செய்யக்கூடாது, மாலை வேளை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த கண்ணாடி 1.5 அடி அகலம், 2 அடி நீளம். நீங்கள் கண்ணாடி வேணும்னா இங்கே சொல்லிவிட்டு அவர்களையும் பார்த்து வாங்கிக்கொடுக்கணும். அதை நல்ல திக்கான கண்ணாடி வேணும், எந்த ஒரு அலையும் இருக்கக்கூடாது. செய்யறதுக்கு
கண்ணாடி முன்னால நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்க முகத்திலையும் உங்க பாடியிலையும் லைட் வரும். இந்த லைட் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கணும்னா, உங்க முகத்துல விடணும், உங்க உடம்புல விடணும், கண்ணாடியெல்லாம் லைட் விடக்கூடாது. லைட் உங்கள்ட்ட மோதி இந்த பிரைட்னஸ் கண்ணாடியில் தெரியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, லைட் விடும்போது இந்த பகுதியில் டார்க் இருக்கும், நிழல் விடும். இங்கே இருந்து லைட் விழுந்தனா இந்த பகுதியில் நிழல் விழுந்தானே, இங்கே விழுந்தோம்னா அந்த நிழல் விழாத அளவுக்கு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணும். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா முகம் தெரியும், இந்த இடம் மட்டும் காட்டாங்க. அப்படி இது இல்லாத இந்த இடமும் பிரகாசமாக தெரியும். அப்படி இல்லை, கண்ணாடிக்கு ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு விளக்கு வச்சுக்கணும். இந்த விளக்கு ஒன்றும் நெய்ல ஏற்றப்படணும் அல்லது விளக்கு நெய்ல ஏற்றப்படணும். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் உள்ள விளக்கு நாம் பயன்படுத்த கூடாது. இந்த பயிற்சி வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அது கூட நெய்க்கு போயிட்டா அல்லது விளக்கெண்ணெய்க்கு போயிட்டா ரொம்ப நல்லது. இந்த தீப தீர்க்க பயிற்சியிலே நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். விளக்கெண்ணெய் பயன்படுத்தினா அல்லது நெய் பயன்படுத்தினா கண்ணாடிக்கு ரெண்டு பக்கமும் நெய்யில் வச்சுக்கணும். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உடை, கட்டம் போட்ட உடையெல்லாம் போடக்கூடாது. டார்க் ட்ரெஸ் போடக்கூடாது. முடிச்ச வரைக்கும் போயிட்டு நல்லது, போயிட்டு ரொம்ப நல்லது, பியூர். அப்போ என்ன செய்யலாம், ஆண்கள் ப்ராப்ளம் இல்லை வெளில செட்டப் பண்ணலாம். பெண்கள் என்ன செய்யலாம், வீட்டில் வேஸ்டி வெள்ள வேஸ்டி இருக்கலாம், உட்காந்துட்டு வெள்ள வேஸ்டி எடுத்துட்டு எப்படி போட்டோம், உடம்பு முழுவதும் அப்படி போட்டு கவலை. பேர் பாடியில் இதை செய்ய வேண்டாம். பாடியை திறந்து வச்சுட்டு செய்ய வேண்டாம். வெள்ள சட்டையை போட்டுட்டு அல்லது வெள்ள துண்டு போட்டுட்டு அல்லது வெள்ள வேஸ்டி வச்சு மூடிட்டு செய்ய வேண்டாம். 3 நிமிஷம் பார்க்கணும், 3 நிமிஷம் கண்டனம் முடியும். 3 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். 3 நிமிஷத்துக்கு குறைவாக இருந்தால் அவ்வளவு தெளிவான காந்தம் நமக்கு வராது. குறைஞ்சபட்சம் 1-3 நிமிஷம் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் 1 நாள் தீபக் பயிற்சியும் 1 நாள் கண்ணாடி பயிற்சியும் செய்யும். 1-3 மாசத்துக்கு பிறகு கண்ணாடி பயிற்சி முழுமையாக செய்ய ஆரம்பிச்சாங்க. தினமும் செய்யலாமான்னு கேட்டால் நான் தினமும் செய்யலாம் சொல்லுவேன், 3 மாதத்துக்கு. ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை 2 நேரமும் சாந்தி யோகம் செய்யணும். 2 நேரமும் சாந்தி யோகம் செய்யணும். வெள்ளிக்கிழமை மட்டும் கண்ணாடி பயிற்சி செய்யணும். சாந்தி யோகம் 2 நேரம் செய்யணும். இந்த 1 வாரம் செய்ததெல்லாமே வாழ்க்கை எனர்ஜியாக மாறிடுது. கண்ணாடி பயிற்சி செய்ய 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 பெரிய ஒரு மிராக்குலர் சேஞ்ச் உங்கள் மனசில் பார்க்குறது. எப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சாந்தமும் அமைதி வருதோ, நீங்கள் எங்கே போனாலும் ஜீசஸ் சொல்லுவாங்க, ஒரு நல்ல மெய்ப்பான், நான் ஒரு நல்ல மெய்ப்பான், நான் இருக்கும் பொழுதே என்னுடைய கூட்டத்துக்கு வந்து விடுது. ஜீசஸ் சொல்கிறேன், நான் ஒரு நல்ல மெய்ப்பான், நீங்களெல்லாம் ஆத்மா ஆறு, நான் இருக்கும் பொழுதே என்னுடைய கூட்டத்துக்கு வந்துவிடுங்க, நான் இருக்கும் பொழுதே என்னை உண்மை தெரிந்து விடுங்க, நான் இருக்கும் பொழுதே என்னை அருந்து தெரிந்து ட்ரிங்க், இது ஈட்டும், நான் சென்று விட்டால் இந்த தகுதி படைத்த இன்னொரு மெய்ப்பன் வரும், எப்பொழுது வருவான் என்பது தெரியும். நீங்கள் இந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு நல்ல மெய்ப்பனாக நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அமைதி இருக்கும். அமைதி மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் அடுத்தவர்களுடைய பாசிட்டிவை டச் பண்ணலாம். அடுத்தவங்க பாசிட்டிவ் டச் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அன்பு மட்டும்தான். இப்போ நாம் ரொம்ப ஆர்ப்பரிப்பில் போனோம்னா அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் டச் பண்ணுவோம். அப்போ நெகட்டிவ் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பயணத்துக்கு போகிறீங்க, அர்ஜென்டாக பணம் வேணும், உடனடியாக பஸ் பண்ணி சொல்லு, உங்க ஆர்ப்பரிப்பு கொடுத்து பாருங்க, அவர் நெகட்டிவ். நீங்க அமைதியா போய் காத்து கொடுத்து
You can touch the positive and you can touch the negative. Namada first nada samsthi first means ugradhsampada. You have to accept. Positive ugradha varadhavarakya, your inner core will not accept. And you, the mind is different from the your inner core. உள்ளிருக்கக்கூடிய இன்ன கோர்வேற உங்க மனம் வேற அப்போ இதை சேர்த்து வாங்க. இது முடிச்ச பிறகு நல்ல காப்பு கொடுக்க, யாரு மூலமும் காப்பு கொடுக்க, நல்ல வாழ்த்து கொடுக்க, சரியா? நல்ல கழிச்சு இந்த கண்ணாடி கழிச்சு இதெல்லாம் சந்தேகம் தான் கேட்கறாங்க. அந்த நல்ல காந்தம் பெருக 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 அடுத்தவங்களுக்கு கூட காந்த சக்தியை கொடுக்கணும். அதை நான்காம் நிலையில எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். பயிற்சி செய்த பிறகு காப்பு காப்பு சொல்லுங்க. காப்புன்னு அருட்காப்பு பாதுகாப்பு அருட்பெயர் அர்த்தம் இரவும் பகலும் சொல்றதுனால அது வந்து காப்பு கொடுக்கறது. உங்க மனசை நல்லா இங்கே கொண்டு வந்துட்டு வீட்டு சக்திகளும் உங்களுக்கு சித்திக்க தொடங்கிடுச்சுன்னா சக்திகளத்துல இருந்து கூட காப்பு கொடுக்கலாம். இங்கே ஒடிஞ்சு நின்றுட்டு உங்க மனசை உங்க முன்னால கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு மானசீகமாக உங்களை சுற்றி ஒரு வட்டம் போடுறேன். அப்படி வட்டம் போட்டுட்டு கருப்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அப்படி மூன்று முறை சொல்லிட்டு சீதைக்கு இது வெளியில் வரக்கூடாதுன்னு லக்ஷ்மணன் ஒரு கோடு போட்டாங்க. இதுதான் அவர் பாவம் தெரியாமல் சீதையை சுற்றி போடலை, ஃப்ரெண்டில் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதனால நம்ம தாண்டி வந்தாங்க மாட்டேன். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் இந்த காப்பு இருக்கு உங்களை சுற்றி. இந்த கோரிக்கை தட்டுக்கு போதாங்க அந்த பாதுகாப்பு வளையம் ப்ரொட்டக்டிவ் வளையம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் செய்ய எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்கு. கண்ணாடி பேச்சு ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு காப்பு கொடுக்கும். உங்களை சுற்றி ஒரு முறை காப்பு போடுங்க. உங்களுக்கும் கண்ணாடிக்கும் சேர்த்து ஒரு முறை காப்பு போடுங்க. உங்கள் வீட்டை சுற்றியும் ஒரு காப்பு போட்டுருங்க. எப்போ காப்பு போட்டாலும் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். வீட்டை சுற்றி காப்பு போடுறீங்கன்னா வீட்டினுடைய முன் வாசல் ஆரம்பித்து இதுதான் இப்போ காப்பிடும். திருப்பி இங்கே வந்து இங்கே வந்து காப்பு போடும். தினமும் தூங்குறதுக்கு முன்னால் உங்களுக்கும் காப்பு போடுங்க, வீட்டுக்கும் காப்பு. காலையில 4 மணிக்கு பாத்ரூம் சாப்பிட்டு கூடாது. குளிச்சு தான் பண்ணணும்னு கேட்டாங்க. ஆனால் இது பண்ணி முடிச்சுட்டு உடனே போய் குளிச்சிடாது. ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருக்கட்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதுவும் பண்ணணும்னு இருந்தால் ஒரு நாள் தீப பயிற்சி பண்ணி ஒரு நாள் பண்ணாங்க. ரெண்டையும் ஒரே நாள் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை சாந்தி மட்டும் பண்ணுங்க. காயகல்பம் பண்ணணும் போல காப்பு போது எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஏதாவது சின்ன பிரேக் வருமா? இப்போ என்ன
கேட்கல கேட்கல ஸ்பீக்கர் வந்தா கொஞ்சம் தள்ளி வச்சு கருத்து வேறுபாட்டு கொண்டவரை வாழ்த்துக் கொள்வோம்.
உலகத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர்வாய்கள் உலகில் போவதாக அச்சமின்றி மக்கள் உழைத்து வளம் பார்த்து வாழ வேண்டும். உலகும் மனித வளம் அமைதியையும் உருவாக்காத நன்றி வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்து வளர்கிறோம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி வாய்ப்புள்ள மக்கள் வளமாக வாழ. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி வளவாய்ப்புள்ள மக்கள் வளமாக வாழ. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி போகிறீர்களோ அது நமக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அதனுடைய முடிவு எவ்வாறு இருக்கும்? ஒரு எலக்ட்ரீஷியன் என்று மின்சாரத்தை இந்த கட்டடத்தில் கொடுக்க வேண்டும். எலக்ட்ரீஷியன் என்ற ஒருவரை அழைத்திருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியாது. துறைபேசினாய் மூன்று இணைப்புகள் வருகின்றன, நாலு உயர் வருகிறது. இது ப்ளூ எது என்ன எது அவருக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். என்ன பேஸ் ஒழுங்கமைப்பு இருப்பது தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒயர் கனெக்ட் பண்ண உடனேயே என்ன நிகழும்? முழுமையாக அது பயனாகிவிடும். நாமும் வாழ்வதற்காக வந்திருக்க, வாழ்வினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்து செய்யாத வரைக்கும் இந்த வாழ்க்கை எரிந்து கொண்டேதான் இருக்கும். அந்த பயரை எரிவு இருக்கிறதே
அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். அர்த்தம் வாழ தெரிந்து வாழ்ந்து வாழ தொடங்கிவிட்டோமே ஆனால் அது என்னென்ன உயர் எங்கே சேர்க்க வேண்டும், எப்படி இதை கொடுக்க வேண்டும், இங்கு வோல்டேஜ் அதிகமாக வருகிறது இதை எவ்வாறு குறைத்து கொடுக்க வேண்டும் என்றும் தெரிந்தால் நேர்த்தியாக இணைத்துள்ளார். இணைத்துவிட்ட கணத்திலேயே எல்லா விளக்குகளும் எரிய தொடங்கிவிடும், எல்லா காற்றாடியும் சுற்றத் தொடங்கிவிடும், அனைத்தும் இயக்கத்திற்கு வந்துவிடும். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை. இங்கு நம்மை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். நம்மை நாம் திருப்பி பார்க்கும் பார்த்தோமையானால் நம்மை நாம் கணித்துக் கொண்டிருப்பது இந்த உடலை சார்ந்தே தான் கணித்துக் கொண்டிருக்கிறோம். உடலின் வருகையை திரும்பி பார்க்க வேண்டும், மனதை திருப்பி பார்க்க வேண்டும். இன்னொன்று இருக்கிறது உள்ளே, அதை உயிர் என்று கூறுவார்கள். இந்த உயிரின் தொகுப்பு இயக்கத்தை ஆன்மா என்று கூறுவார்கள். முற்காலத்திலும் எக்காலத்திலும் வாழ்ந்து